தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிக் பாஸ் சீசன் 6 உடைய முதல் வாரத்தின் முதல் கமல் சாருடைய ப்ரோமோ வந்தாச்சு. கமல் சாரே அதிரடியா தான் ஆரம்பிச்சிருக்காரு. இதுவரை 5 சீசன்ல இல்லாத அளவுக்கு இந்த சீசன் அதிரடியா ஆரம்பிச்சிருக்கு அப்படி சொல்லியிருக்காரு. வழக்கமா 40வது நாள் வர கலாட்டாலாம் இப்பவே வர ஆரம்பிச்சிருச்சு. சோ விசாரிக்கிறதுக்கும் கேட்கிறதுக்கும் நிறைய இருக்கு அப்படி சொல்லியிருக்காரு. என்னெல்லாம் இருக்கு அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா வேற என்ன, gpmuthu வெர்சஸ் தனலட்சுமி அதுதானே அப்படி சொல்லிட்டு எல்லாருக்கும் அதான் ஞாபகம் வரும். ஆனா ஆக்சுவலா நிறைய இருக்கு. இது கடைசியா நடந்த இந்த பிரச்சனை எல்லாத்தையும் மறக்கடிச்சிருச்சு. சோ என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்து பார்த்தோம்னா கிளப் டீமா பிரிச்சாங்க, 4 டீமா. அதுல கிச்சன் டீம் உடைய கேப்டனா சிவனை தேர்ந்தெடுத்தாங்கல்ல, அங்கேயே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். இங்க வந்து 3 கேள்விக்கு சரியா ஆன்சர் பண்ணது பாத்தீங்கன்னா விஜய மகேஸ்வரி, சாந்தி அக்கா, விக்ரமன். ஸோ இவங்க 3 பேர்ல இருந்து தான் ஒருத்தரை கேப்டனா தேர்ந்தெடுத்திருக்கணும். ஏடிகே சிவின் பாத்தீங்கன்னா 1 தான் கரெக்டா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இவங்க 3 பேர்ல தேர்ந்தெடுக்காம அசீம் அப்படிங்கிற அந்த முக்கியமான ஆர்வக்கோளாறு இருக்காருல்ல, அவர் தான் ஃபர்ஸ்ட் சிவின் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ஆயிஷா சொன்னாங்க ரசம் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா சொல்லி கொடுத்தாங்க, அதனால நான் சிவினுக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆர்வக்கோளாறுகளால தான் சிவின் கேப்டன் ஆனாங்க. அப்பவே இந்த 3 பேருக்கும் கடுப்பாயிடுச்சு. இதை பத்தி அந்த 3 பேரும் பேசியும் இருக்கிறாங்க. ஸோ அந்த கோவத்துல தான் விஜய மகேஸ்வரி இப்போ கூட பாத்தீங்கன்னா ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல ஃபர்ஸ்டா அவங்க வந்து சிவின் பேரை சொன்னது அவங்க தான். ஸோ அந்த கோவம் அவங்களுக்கு இருக்கு. அது இல்லாமல் நடுவில் ஒரு வார்த்தையை விட்டுருப்பாங்க, சிவினை கேப்டனா தேர்ந்தெடுத்துருங்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப நன்றி அப்படின்னு. அடுத்து பாத்தீங்கன்னா அசீம் போயிட்டு காஃபி கேட்க அது இப்பெல்லாம் போட முடியாது, நீங்க நினைச்ச டைம்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னாங்கல்ல, அது 2வது பஞ்சாயத்து. அசீம்க்கும் விஜய மகேஸ்வருக்கும் 3வது பஞ்சாயத்து வேற வந்துச்சு. அதான் ஹைலைட்டான பஞ்சாயத்து. அதான் வெளியே எபிசோட் பார்த்துட்டு காரி துப்புவாங்க அப்படின்னு சொன்னாரு. ஆக்சுவலாக இவரை பார்த்து தான் துப்புறதுக்கு நிறைய இருக்கு கமல் சார். ஏன்னா முதல் நாள் இன்ட்ரோடக்ஷன் எபிசோட்லயே பாத்தீங்கன்னா தமிழன் எங்கு பிறப்பினும் தமிழனே, அயலான் இங்கு பிறப்பினும் அயலானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரிய வகை தத்துவத்தை உதித்தாரு. தமிழ் ஆர்வமும் தமிழ் உணர்வும் உள்ள அயலானும் தமிழன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கொட்டி அமைச்சதுக்கு அப்புறமும் தலைவன் உள்ள போயிட்டு அங்க பேசிருக்கிறாரு. ஒரு கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு அதே சொல்றாரு, மதம் வேணா மாறிடலாம் மொழி மாற முடியுமா அப்படின்லாம் கேட்கிறாரு. என்னத்த சொல்றதுன்னு தெரியல. ஒரு சிறுபான்மை சமூகத்துல இருந்து வந்துட்டு, ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து வந்துட்டு இந்த மாதிரி பேசலாமா? ஒரு கும்பல் நாடானா மதத்தை வச்சு எங்க பிரிச்சுட்டு இருக்கிறானுங்க. இந்த இது என்ன பண்ணுதுன்னா அதனால பாதிக்கப்படுற கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் தான், அந்த பேரை வச்சு நம்ம சொல்றோம். இவர் என்ன பண்றாரு, மொழியால வந்து மத்தவங்களை பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. அது இல்லாம காரை துப்புவாங்க அப்படின்னாருல, சோ கமல் சார் நிறையவே துப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு, துப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து சாம்பார் பிரச்சனை, நைட்டு சாப்பிட்றது எதுக்கு மதியம் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தனலட்சுமி கேட்க, யதார்த்தமா கேட்க அது பெரிய பிரச்சனையா பஞ்சாயத்தா மாறிச்சு. அதுல பாத்தீங்கன்னா அசீம் வந்து விஜய மகேஸ்வரிக்கு சப்போர்ட்டா வந்து தனலட்சுமி கிட்ட எல்லாம் கேட்டிருந்தாரு, இங்க வந்து லூசு அப்படின்ற வார்த்தையெல்லாம் விடாதீங்க, இந்த வீட்டுல அதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த ஆர்வக்கோளாறு தான் அதே விஜய மகேஸ்வரியை பார்த்து வெளியில மக்கள் காரி துப்புவாங்க, வாந்தி எடுப்பாங்க, இன்னும் என்னெல்லாம் எடுப்பாங்கன்னு தெரியாது அப்படின்லாம் கன்றாவித்தனமா வார்த்தையை விட்டாரு. அடுத்துதான் மெயின் பிரச்சனை, தனலட்சுமி வெர்சஸ் gpmuthu. ஸோ இவங்க பிரச்சனைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா ஜனனி வெர்சஸ் ஆயிஷா அப்படி போச்சு அந்த ஸ்வாப்பிங்ல. ஸ்வாப்பிங்கை பத்தி ரொம்ப நேரம் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா gpmuthu கூட சொல்லியிருந்தாருல, பொண்ணு மாதிரி நான் நீ வாப்போ அப்படிதான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இதே போல ஒரு பிரச்சனை பாத்தீங்கன்னா அசல் கோளாறு வெர்சஸ் ஆயிஷா இவங்க 2 பேருக்குள்ள வந்துச்சு. சோ அதை பத்தியும் கமல் சார் பேசுவார் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பஞ்சாயத்துகளுக்கு நடுவுல ஒரே டீம்ல ஒன்னா சமைச்சிட்டு இருந்த சாந்தி அக்கா வெர்சஸ் விஜய மகேஸ்வரி அவங்க சண்டை ஒண்ணு வந்துச்சு இல்ல. சாந்தி அக்கா சொன்னாங்க ஓவரா டாமினேட் பண்ற, என்ன பேசவே விட மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதை பத்தியும் கமல் சார் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா அசல் கோளாறு குயின்சி, ராபர்ட் மாஸ்டர், ரக்ஷிதா, அதுக்கப்புறம் இவங்க விஜய மகேஸ்வரி, ராமு, இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ட்ராக் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதை பத்தி எல்லாம் பேசுவாரா அப்படின்னு பார்த்தா அதை பத்தி நிச்சயமா பேச மாட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வளரணும், இன்னும் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அதை வந்து வச்சு செய்யணும். இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஏற்கனவே நம்ம மனசுல ஆழமா குறும்படங்களா பதிஞ்ச விஷயம் தான். அப்படிங்கிறதுனால இதுக்கு குறும்படம் போட வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்திருக்கிற கமல் சாருடைய ஃபர்ஸ்ட் பிரமோ பத்தின என் கருத்துக்கள் இவ்வளவுதான். நீங்க தான் சொல்ல நினைச்சா அவங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.